ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் வேளச்சேரி சிதம்பர பெரிய சுவாமிகள். இன்றைக்கி சென்னை மாநகரத்தில் வேளச்சேரிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. இந்த வேளச்சேரியில் 100 அடி சாலை 100 ஃபீட் ரோட் ரொம்ப பிரசித்தம். அங்கே போய்ட்டு சிதம்பர பெரிய சுவாமிகள் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு யார் கேட்டாலுமே இந்த கோவிலை சொல்லுவாங்க. அற்புதமான மகான். இந்த மகான் எங்கே பிறந்தார் அப்படின்னா திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், ஆரியம்பாக்கம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு உயர்ந்த குடியில், அதாவது மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் இந்த சுவாமிகள். ஆனால் என்னத்தான் காசு பணம் இருந்தாலுமே சில பேருக்கு எதில் நாட்டம் வரும் அப்படின்னா ஆன்மீகத்தில் நாட்டம் வரும். இந்த சுவாமிகளுக்கு என்னத்தான் காசு பணம் இருந்தாலுமே துறவில் ஒரு நாட்டம் வந்த காரணத்தினால ரொம்ப சின்ன வயசில் வீட்டை விட்டு கிளம்பிட்டார். வீட்டை விட்டு கிளம்பி அப்படியே சிவன் கோவிலாக தரிசனம் பண்ணிட்டு போகிறது. எங்கே சிவன் கோவில் இருக்கோ தரிசனம் பண்ணுவார். அந்த கோவிலோட நிலமை ரொம்ப க்ஷீணிச்சு போயிருதுன்னு வச்சுங்களேன். ஒரு புல் புதரெல்லாம் மண்டி இந்த கோவிலுக்குள்ளே போக முடியாமல் இருந்ததுன்னா மனம் வருத்தப்படுவார். நம்ம இருக்கிற வீட்டுக்குள்ளே குப்பையெல்லாம் போடுவோமே, ஏதான சுவர் கொஞ்சம் பேர்ந்துருந்துன்னா அப்படியே விட்டுருவோமே, உடனே ஆளை வரவழைச்சி அந்த சுவரை சரி பண்ணுவோம், குப்பையெல்லாம் எடுத்து போடுவோம். ஆனால் அது நம்ம ஊரில் இருக்கிற கோவிலில் அதே போல் இருந்ததுன்னா நம்ம மனசு கேட்க மாட்டேங்கிறது. ஆமாம், கோவில் தானே, யாரோ ஒருத்தங்க பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்ம போகிறோம். ஆனால் இந்த சுவாமிகள் எந்த இடத்துல கோவில் அப்படி பார்த்தாலுமே மனம் கசிவார். அந்த கிராமத்தில் இருக்கிற சிலர் கூப்பிட்டு இந்த கோவிலை சரி பண்ணுவார். எந்த ஊரில் ஒரு கோவில் சரியில்லை அப்படின்னாலுமே அந்த ஊர் நல்லா இருக்காது. அதனால தான் முதல்ல கோவிலை சரி பண்ணணும், கோவிலுக்கு புனருத்தாரணம் பண்ணணும். இவர் ஒவ்வொரு ஊராக அப்படியே பார்த்துன்னு வந்தவர். சென்னைக்கு வந்தார், வேளச்சேரிக்கு வந்தார். இப்போ வேளச்சேரியில் தண்டீஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோவில் ரொம்ப பிரசித்தம். அந்த கோவில் அன்றைக்கி அதே போல் ஒரு மாதிரி க்ஷீணிச்சு போயிருந்தது. அந்த கோவிலுக்குள்ளே யாருமே போக முடியல, ஒரே புல் புதர்கள். அந்த கோவிலுக்குள்ளே நுழையிறார், ரொம்ப மனம் கசிந்து இறைவனை வணங்குறார். கோவிலை விட்டு வெளியில் வர்றார். அந்த கோவிலேருந்து வரும்போது ஈத்தாவில் ஒரு மூதாட்டி, அப்பா நீ தான் இந்த கோவிலை திருப்பணி பண்ண போகிற, இந்த கோவிலுக்கு நீ தான் கும்பாபிஷேகம் பண்ண போகிற அப்படின்னு ஒரு மூதாட்டி சொல்லிட்டு போயிட்டா. இவருக்கு தோன்றுறது, என்னடா இந்த மூதாட்டி சொல்லியிருக்காளே, இந்த கோவில்னால் நிறைய செலவாகுமே, நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து அன்றைக்கி ராத்திரி படுக்கிறார். கனவில் அந்த கோவிலில் இருக்கிற அம்பாள் தோன்றி, நான் தான் மூதாட்டியாக வந்து உங்ககிட்ட சொன்னேன், இந்த கோவிலை நீ தான் திருப்பணி பண்ணணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், ஒன்றும் கவலைப்படாத, யார் யார் தினமும் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விபூதி கொடு, அந்த விபூதியை அவர்கள் உழைப்புக்கு ஏற்றவாறு நான் தங்க காசுகளாக மாற்றித் தருகிறேன் அப்படின்னு அம்பாள் சொல்லி அப்படி தான் கோவில் கட்டினாராம். எங்கள் தண்டீஸ்வரத்தில் இருக்கிற சிவன் கோவிலை ஒரு கோவில் கட்டுறது திருப்பணின்னா எத்தனை மாதங்கள் ஆகும்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த திருப்பணியை எவ்வளோ மாதத்தில் முடித்தார் தெரியுமா? 3 மாதம். 3 மாதத்தில் முடிச்சிட்டார். பிரம்மோற்சவத்தை நடத்தினார், தண்டீஸ்வரன் கோவிலில் தேரோட்டத்தை நடத்தினார். இந்த சுவாமிகளுடைய புகழ் அப்படியே பரவினது. அந்த கோவிலே ஒரு சாதாரணமான ஒரு வேலைக்காரராக இருந்து என்ன யாச்சகம் என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு இருந்தார். இப்போ நவாப் ஆண்ட காலம் இது. ஒரு நவாப்புக்கு வயிற்று வலி, எத்தனை மருத்துவம் பண்ணியும் சிகிச்சை பண்ணியும் அவருக்கு சரியாகலை. சுவாமிகளை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கார். சுவாமிகள்கிட்ட சொல்கிறார், சுவாமிகளே நீங்கள் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். சொன்ன உடனே சுவாமிகள் என்ன பண்ணுறாரா, விபூதி எடுத்து அவருடைய வயிற்றில் தடவுகிறார், அவரோட வாயிலையும் கொடுக்குறார். இந்த விபூதி சாப்பிட்ட உடனே அவருக்கு சரியாயிடுத்து வயிற்று வலி. அத்தனை வருடங்களாக இருந்த வயிற்று வலி நவாப்புக்கு சரியாக போச்சு. நவாப்புக்கு சந்தோஷமான சந்தோஷம். இவர்ட்ட கேக்குறார், சுவாமிகளே உங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படினு கேக்குறார். ஒரு நவாப்னா எல்லா வசதியும் இருக்கும். அப்பதான் சொல்றாராம், நான் சமாதி ஆக போற நாள் நெருங்கின்றிருக்கு. சமாதி ஆக போற நாள் 1858 சுவாமிகள் சமாதியானது. எனக்கு அதுக்கான இடத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறாராம். இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணுற அந்த கோவில், அந்த இடத்த ஆரம்பத்தில் யார் கொடுத்தான்னா அந்த நவாப் தான் கொடுத்தார். சுவாமிகள் பேருக்கே கொடுத்து அந்த இடத்த கொடுத்து சுவாமிகளுடைய சமாதி இங்கேயே அமையட்டும் அப்படின்னு நவாப் சொல்லியிருந்தார். சுவாமிகள் ஒரு நாள் குறித்து இருந்தார் அல்லவா, 1858ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நாளில் சுவாமிகள் இத்தனை மணிக்கு நான் சமாதி ஆக போகிறேன், அதாவது எனது மூச்சை நிறுத்திடுவேன், எனது நாடி துடிப்புகளாக நான் நிறுத்திடுவேன்னு சொல்லியிருந்தேன். சன்னியாசிகள் துறவிகள் எப்போது நினைத்தாலுமே இந்த உடம்பை விட்டு துறந்து விட முடியும், இந்த உடம்புலேருந்து ஆத்மாவெல்லாம் தனியாக போயிட முடியும். அவர்களுக்கு அந்த கலை அத்துப்படி. சுவாமிகள் என்ன பண்ணுறார், குறிப்பிட்ட நாள் சொன்னார் இல்லையா, குறிப்பிட்ட நேரமும் சொன்னார் இல்லையா, அதனால் சுவாமிகளே ஒரு பெரிய குழியை தோண்டி இந்த இடத்துக்குள்ளே தான் நான் சமாதி ஆக போகிறேன் இத்தனை மணிக்குன்னு உட்கார ஆரம்பிச்சிட்டார். உட்காந்தோன்னு இன்றைக்கி நவாப் வந்திருக்கார், அரசு மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள், அரசு ஊழியர்கள் பல பேர், சுவாமிகளுடைய பக்தர்கள் எல்லாம் உட்காந்துருக்கா. ஏன்னா இத்தனை மணிக்கு நான் சமாதி ஆவேன்னு சொன்னார் இல்லையா, அதனால் சுவாமிகளுடைய நாமத்தை சொல்லி அவர்கள் அத்தனை பேரும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். கரெக்டாக எந்த நேரத்தில் சுவாமிகள் சொன்னாரோ அந்த நேரத்தில் தனது மூச்சையும் நிறுத்தினார், தனது நாடி துடுப்பையும் நிறுத்தி கொண்டார். அதை பார்த்தோன்னே அவரது உயிர் பிரிந்து விட்டது அப்படின்னு மருத்துவர்கள் பரிசோதித்து சொன்ன உடனே அந்த இடத்துல அவருக்கு முறையாக சமாதி ஏற்படுத்தப்பட்டது. அந்த சமாதியைத்தான் நம்ம தரிசனம் பண்ணுறோம். சுவாமிகள் காலத்தில் நிறைய அற்புதங்கள் நடத்திருக்கார். இந்த வேளச்சேரியில் திருப்பணிகள் செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் அப்படியே தெருவில் நடந்து போகிறாராம். ஒரு நாள் சாயங்கால நேரத்தில் அப்போ சில திருடர்கள் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிச்சுட்டுருக்காங்களாம். சுவாமிகள் அப்படி பார்க்குறாங்களாம், பார்த்தோன்னே மரத்தோடு ஒட்டின்ட்டாங்களாம், அவங்களால இறங்க முடியலையா. அவங்க கதறாங்க கீழே, சுவாமிகளை பார்த்துட்டு ஐயோ இவருடைய வேலை போல இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு சுவாமிகள் கீழே இறங்குங்க அப்படின்னு சொன்னால் கீழே இறங்குறாங்களாம். சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணி சுவாமி இனிமேல் நாங்கள் திருடவே மாட்டோம் அப்படின்னு சுவாமிகள்கிட்ட சொன்னாங்களாம். இது போன்ற அற்புதங்கள் சுவாமிகள் வாழ்க்கையில் நிறைய இருக்குது. அடுத்த நிகழ்ச்சியில், திங்கட்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் யாருன்னா பண்டரிபுரத்து மகான் நாபிதர் சேனா. அவர் பேர் சேனான்னு பேர். இந்த சேனாவோட வரலாற்றை நம்ம தெரிஞ்சுட்டோம், அவரோட பக்தியை நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பக்தி இருந்தால் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் புரியும். சேனாவை திங்கட்கிழமை என்று தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.